நம்ம பண்ணுற ஒர்க்ஸுக்கு சரியாக ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் ஆகுதா? நீங்கள் ஒரு எஃபர்ட்டை போடும்போது அதுக்கு ரிசல்ட் வராத போது டிஸ்டர்ப் ஆகுதா? அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால, அதாவது நான் வந்து இப்போ சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன், அதாவது உங்களுடைய ப்ராசஸை காட்டுங்க. ஓகே, இது என்னுடைய இதுன்னு கிடையாது. கிறிஸ்டோவோட சேனல் பார்த்தீங்கனாலும் அவரும் இதே தான் சொல்லியிருப்பார். அவர் வந்து டிசைனர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு சேனல் வச்சுருக்காரு உலக லெவலில். அவர் அதிகமாக சொல்கிறது உங்களுடைய ப்ராசஸை காட்டுங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால என்னுடைய ரெப்யூட்டேஷன் போயிடுமே அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லுது. இன்னொரு மைண்டு, நான் வந்த பாதையை காட்டணும் அப்படின்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டுக்கு நடுவில் நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃபார்மலாக எதுவுமே கற்றுக்கல. நான் கற்றுக்கிட்ட ஒரு ஒரு விஷயமும் எந்த கிளாஸுக்கும் போகாமல் யூடியூப்பில் பிளாக் பார்த்து நானே மற்றவங்களுக்கு நானாக அதை பார்த்து கற்றுக்கிட்டேன், அதை நானும் மற்றவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஏற்கனவே இங்கே வந்து மிஸ்டர் கிரியேட்டிவ் சொல்கிறார், நானும் தமிழ் மீடியம் இன்ட்ரோவர்ட், மீ ஆல்சோ ஃபீல் த சேம், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், தட்ஸ் மை மோட்டிவேஷன். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு இருக்கிற சில பேருக்கு இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ரீச் சரியாக வரலைன்னா ஐ ஃபீல் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? நம்ம பண்ண ஒர்க்ஸுக்கு ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கல அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது டெக்னிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டில் சில பல நம்பிக்கைகள் இருக்கும், ரொம்ப ஆழமான நம்பிக்கைகள் இருக்கும். அட்லீஸ்ட் சைக்கலாஜிக்கலி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை வச்சு. அதை நீங்கள் வெளியே எடுத்து போடும்போது அது உடையும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மைண்டில் கட்டி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மனக்கோட்டை. அதனால் வந்து நீங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் வந்து இப்படி இப்படி நடந்தால் இப்படி இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு கதையை சொல்லி வச்சுருக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கும்போது, இந்த சக்ஸஸ் ஸ்டோரி இப்படி தான் நடந்திருக்கும், வாழ்க்கைனா இப்படி தான், மனுஷங்கன்னா இப்படி தான், இப்படி தான் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் பல கற்பனைகள் பண்ணி வச்சுருக்கலாம். அதை எடுத்து கொண்டு போய் நிஜ வாழ்க்கையில் கொண்டு போய் போட்டு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வராத போது பல விஷயங்கள் உடையுது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் பின்னாடியே இருந்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி இல்லாத ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதை நோக்கி நீங்கள் போக போக, அதாவது அது உண்மையாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ண அது உடையும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ உடையும்னு சொல்லுவாங்க. ஈகோ அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே நம்மளே உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் சைக்காலஜி சைடு பார்த்தீங்கன்னா. இப்போ அதை நோக்கி நீங்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈகோ உடையுது. உடைய உடைய வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்கும், அழுகே வரும், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்லாம் தோணும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களை வந்து முன்னால் கொண்டு போகும். என்றைக்கு வந்து எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு தோணுதோ, நான் என்னெல்லாம் நினச்சேனோ எல்லாமே தப்பு, ஒரு மாதிரி ஒரு உள்ளே இருக்கிற கர்வம்லாம் உடைஞ்சு அப்படியே ஒரு ஸ்டேட்டுக்கு வருவோம். ஓகே, முக்கியமாக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழுகெல்லாம் தோணும். அந்த டைமுக்கு நீங்கள் போகும்போது ஒரு விதமான மனசு ஃப்ரீ ஆகும். ஆனால் அங்கே போகிற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்த ரீச் ஆன உடனே உங்களுடைய பழைய வெயிட் எல்லாம் காணா போயிடும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்க, அது காணா போயிடும். காணா போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் வரும், அந்த ஃப்ரீடமோட க்ரியேட்டிவிட்டியும் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. மைண்டு வரையா நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்காது, இது எல்லாருக்கும் பொருந்தாது. எனக்கு வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, அதனால் பார்க்குறவங்களாம் சில பேருக்கு இது கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு ப்ராசஸ் மாதிரி நடக்கும். எந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நம்மளே ஒரு கற்பனை வளர்த்துட்ருக்கோம், எல்லாத்த பற்றியும் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துடுறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது, ரியாலிட்டியோட அது இடிக்கும்போது பயங்கரமான ஒரு கொலிஷன் நடக்கும். அதான் நடக்குது இப்போ. நீங்கள் உண்மையாகவே வந்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்க, கிளைண்ட்டு கிட்ட போடுறீங்க, அப்வொர்க்கில் பிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரியாலிட்டி. ஓகே, இல்லாமல் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கிறது அது வந்து பிம்பம் இல்லையா, மாயேன்னு சொல்கிறாங்க.
இப்போ அந்த மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த வெளியே வராமல் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறாது. அந்த வெளியே வர்றது அதுதான் உங்களுடைய ஜேர்னி இல்லையா, அதில் தான் நீங்கள் ஹீரோ அந்த கதையில். ஓகே, படத்தில் வர்ற மாதிரி வில்லன்லாம் வரமாட்டாங்க. அது வந்து ஜேர்னலிசம்க்கும் நியூஸில் காட்டுறதுக்கும் பொலிட்டிக்ஸ்க்கும் நல்லதாக இருக்கும். அவன் தப்பு இவன் தப்பு அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி இல்லாமல் இது வேறு மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து நம்பர் ஒன் விஷயம் நான் சொல்கிறது. ஓகே, இதை விட்டு நீங்கள் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரியாலிட்டினா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் பின்னாடி ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போது அது நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியணும். ஓகே, இப்போது மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, பிரிங் யுவர் ஃபோக்கஸ் டு யுவர் ஃபேஸ் நோஸ், அப்படியே பாடி ஸ்கேன்லாம் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க சில பேர். மெடிடேஷனே பண்ணலைன்னா தேடி பாருங்கள், கைடட் மெடிடேஷனில் தான் அதான் சொல்லுவாங்க. மூச்சை இழுத்து விடுங்க, மூச்சு எப்படி உள்ளே வருதுன்னு பாருங்கள், வெளியே வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உங்கள் மைண்டோட ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதான் அந்த ஒரு செயல். அதை நீங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வாழலாம். எதை எதை எந்த விஷயம் செஞ்சாலும் அதை செய்யும்போது அதை அப்படியே உணர்ந்து செய்கிறது, அதுதான் ரியாலிட்டி. ஓகே, இதுக்கு ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா மெடிடேஷன் சொல்லலாம். அது ரொம்ப கஷ்டம், நானே இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஹேபிட் வர வைக்கிது. அதுக்கு முன்னாடி பண்ணுற விஷயங்கள் தான் இது. ஓகே, ஸோ முடிந்த அளவுக்கு அந்த ரியாலிட்டியோடு உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா நீங்கள் ரியாலிட்டியிலே வாழ்ந்துட்டுருப்பீங்க. எவ்வளோ தான் வந்து ரிஜெக்ஷன் நடந்தாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக போவீங்க, எல்லோரும் போக முடியும், 100% போக முடியும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சேல்ஸே பண்ணாதவங்க போய் ஒரு முறை சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழுக வரும். ஏன் அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் மைண்டுக்குள்ளே. இன்னொருத்தம் பாருங்கள், சேல்ஸ் அப்படின்வாங்க, சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்கலாம் சில பேர். பெருசாக மற்றவங்க சிரித்தா அவங்கள வந்து ரொம்ப பாதிக்காது, மற்றவங்க கேலி பண்ணால் அவங்கள ரொம்ப பாதிக்காது. ஆனால் இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஒரு விஷயம் சொன்னால் உடனே வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கலவரமே நடக்கும், ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேசிட்டா. அந்த வித்தியாசம்தான். அப்போ அந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க பேசி ஒருத்தவங்க சொல்லி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது நம்மளுடைய வீக்னஸ். ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கை ஒரு வார்த்தை வெளியேருந்து வர்றது அவ்வளோ தூரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற